அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோ மெசேஜில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் தமிழில் வந்து நீங்கள் வந்து 100க்கு 100 எடுக்கணும் அப்படின்னா, கடைசியாக நடந்த எல்லா டிஎன்பிஎஸ்சி கொஷின் பேப்பரையும் நல்லா ஒரு டைம் ரிவைஸ் பண்ணுங்கள், தமிழை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கோம்னா, 2011 டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோரில் தமிழ் வந்து எப்பப்போல்லாம் நடந்திருக்கோ அதை எல்லாத்தையும் வந்து வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு போடலான் இருக்கோம். ஏற்கனவே நம்ம வந்து பிடிஎஃபாக கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது டிஎன்பிஎஸ்சி மாணவர்கள்ட்ட நிறைய பேர் வந்து வைரலாக இருக்குது. நானே அதை எங்கள் கண்கூட பார்த்துருக்கேன். சரிங்களா, அதனால தான் சொல்கிறேன். இப்போ வந்து 2011 நடந்த விஓ எக்ஸாமுக்கான தமிழ் கொஷின் பேப்பர் தான் ரிவைஸ் பண்ண போகிறோம். சரிங்களா, அந்த வீடியோ கம்ப்ளீட்டாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நிறைய டிப்ஸ்லாம் நடுவில் நான் கொடுக்க போகிறேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மெத்தட் நீங்கள் ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நீங்களால் ஸ்டேட் ரேங்க் வாங்க முடியும். தமிழில் 100க்கு 95 கொஷின், 97 கொஷின் நீங்கள் வாங்கினா மட்டும்தான் உங்களுக்கு ஒரு நல்ல டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். சரிங்களா, ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த கொஷின் பேப்பரை நான் அப்படியே கீழே வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதுக்கான ஆன்சர் கீயை வந்து பார்த்திங்கன்னா இதில் பர்ஃபெக்டாக இல்லை, அதனால் நான் வந்து நித்ரா டிஎன்பிசின்னு இருக்கேன். ஸோ அதிலிருந்து உங்களுக்கு வீடியோவாக கன்வெர்ட் பண்ணி தரேன், அப்படியே ஃபாலோ பண்ணுங்கள். இந்த பிடிஎஃப் வேணும்னா கீழே வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராம் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிட்டு எடுத்துக்கோங்க. சரிங்களா, இதுதான் வந்து 2011 விஓ கொஷினுக்கான ஆன்சர் கீ. ஸோ இந்த ஆப்பை வேணால் கூட ப்ளே ஸ்டோர்லுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். நம்ம கொஷின்ஸ் பார்க்க ஆரம்பிச்சலாமா. உழவன் வந்து நிலத்தை உழுது, விதை விதைத்து, நீர் பாய்ச்சி, உரம் விட்டு, அறுவடை செய்தான். இது என்ன வாக்கியம் கேட்டிங்கன்னா, தொடர்ச்சியாக வந்துட்டு இருக்கு, அதனால் இது வந்து தொடர் வாக்கியம் இல்லை. நான் இலக்கணத்தை படித்தேன். ஸோ உடன்பட்டுருக்கு இதில். சரிங்களா, ஏன்னா எந்த வகை வாக்கியம்னா உடன்பாட்டு வாக்கியம். நான் இலக்கணத்தை படித்தேன், இத்து தே இன் இதை பாருங்கள், இந்த இடத்த வச்சு தான் நீங்கள் வந்து டிசைட் பண்ணணும். இலக்கணம் வந்து தமிழில் வந்து 30 கொஷினுக்கு மேலே கேட்பாங்க, கோட்டை விட்டுறாதீங்க. சரிங்களா, பாரதிக்கு பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்று, எவ்வகை வாட்டினமும் செய்தி வாக்கியம். இது வந்து ஒரு செய்தி மாதிரி சொல்லியிருக்காங்க. பாரதிக்கு வந்து பாரத நாட்டின் மேல் மிகுந்த பற்றுனா செய்தி வாக்கியம். பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர் அப்படின்னா செய்வினை வாக்கியம். பாண்டியர்கள் முத்தமிழ் வளர்த்தனர் செய்வினை வாக்கியம். செய்வினை சொற்றொடை கண்டுபிடிக்கின செய்வினை அப்படின்னா என்னென்னா அவன் அவனுக்காக செய்தான். கந்தன் மரம் வெட்டினான் சொல்கிறோம், அவன் தேவைக்கு அவன் மரத்தை வெட்டிக்கிட்டான், தான் செய்வினை. ஸோ செய்வினை அப்படின்னு பாருங்க, அப்போல்லாம் பாருங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் வந்து தொடர்ச்சியாக ஒரு டாபிக்னால் அதுலேருந்து 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செய்வினை சொற்றொடைய மழைநீரை மக்கள் சேமித்தாங்க அவங்க தேவைக்காக. செயப்பாட்டு வினை அப்படின்னா பாட்டுன்னு இருந்தால் ஆன்சரில் வந்து பட்டு அப்படின்னு வரும். இளங்கோவடிகளால் சிலப்பதிகாரம் இயற்றப்பட்டது, பாருங்கள் படுபட்டதுன்னு ஒரு செயப்பாட்டு வினைனா. சரிங்களா, பிறவினை தொடரை கண்டுக, அதாவது மற்றவங்களுக்கு வந்து எதனால் செஞ்சு கொடுக்கறது பேர் தான் வந்து பிறவினை. இந்த இடத்துல வந்து மாதவி நடனம் கற்பித்தாள், பிறவினை தொடர் இங்கேன்னா மாதவி நடனம் கற்பித்தாள். அடுத்து தன்வினை வாக்கியம் கண்டுடைய, புதியதோர் உலகம் செய்வோம், அவங்களுக்காக செய்து போய் தான் தன்வினை, புதியதோர் உலகம் செய்வோம். மலரும் மனமும் போல ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் ஒற்றுமை. மலரும் மனமும் போல ஒற்றுமையாக இருக்கணும்னு சொல்கிறாங்க. சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடாக்குங்க, இந்த கொஸ்டின் கண்டிப்பாக எக்ஸாம்பிள் இருக்கும். தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும், இந்த மாதிரி ஒரு சென்டென்ஸை மாற்றி மாற்றி கொடுத்துட்டு கட்ட தமிழ் வர்ற மாதிரி. தமிழ் மொழியில் சிந்தனை சிறக்க வேண்டும், சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றுடாக்குக. கலிங்கத்து புறணியை பாடியவர் செய்யங்கொண்டார், இந்த 4 வாரத்தை இடம் மாற்றி கொடுத்துருப்பாங்க, அதுதான் இந்த கேள்வி. நிலத்தடி நீர் வளமான வாழ்க்கைக்கு ஆதாரம் ஆகும். அடுத்து மரம் செடி கொடிகள் மழை பெய்வதற்கு முக்கிய காரணங்கள் ஆகும். அப்போல்லாம் பாருங்களேன் ஒரே மாதிரி 4 கொஷின் கொடுத்துட்டு ஈஸியாக இருந்திருக்கு, இப்போ தான் ரொம்ப டஃப் ஆகிடுச்சு. 100 கொஷின் 100 விதமாக இருக்குது. அகலம் என்ற பெயர் சொல்லின் வகை, அகலமாக இருக்குது அது ஒரு பண்பு. புளிப்பு பெயர் சொல்லின் வகை, பண்பு பெயர். பந்து அது வந்து ஒரு பொருளுடைய பெயராம். புத்தகம் அதுவும் வந்து ஒரு பொருட்பெயர். ஆண்டு அது காலத்தை குறிக்கிறது, காலப்பெயர். கிழி இலக்கண குறிப்பு தருக, சொல்லிசை அளபடை, அதாவது ஈன்னு தான் நம்ம வந்து ஷார்ட்கட்டாக வந்து ஈ சொல் அப்படின்னு வச்சுப்போம். கிழி அப்படின்னா சொல்லிசை அளபடை. புதைந்து ஊ இச்சொல்லின் வேர் சொல்லிக்கணும்னா புதை, அது வேர்ச்சொல் எப்படி இருக்கும் அப்படின்னா ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நான் அடுத்த இதில் கரெக்டாக சொல்கிறேன். புதைந்து புதை அதாவது வந்து ஆர்டர் போடுற மாதிரி இருக்கும். ஏத்தி இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்கும்னா ஏத்து, ஏத்தி ஏத்து. ஓகே, தருக இச்சொல்லின் வேர்ச்சொல்லை காண்க அப்படின்னா த, தருக தா வேர் சொல் பெறுங்க, அதாவது வந்து ஆர்டர் போடுற மாதிரி இருக்குது. தழால் இச்சொல்லின் வேர்ச்சொல்ல தழி. பூ என்னும் ஓரெழுத்து ஒருமொழிக்குரிய பொருள் என்ன அப்படின்னா உலகம். பூ என்னும் ஓர தொழில்கூடிய பொருள் உலகம். ஏ என்னும் ஓரெழுத்து தொழில்கூடிய பொருள் அம்பு. ஏ அம்பு எய்துன்னு சொல்லலாம், அதை சொல்லுவோம். ஞா என்னும் ஓரெழுத்து ஒரு மொழிக்குரிய பொருள் வந்து பொருந்து, ஞா பொருந்து. பா அப்படின்னா பாடல். அதேமாதிரி வந்து ஓரெழுத்து ஒரு மொழி கண்டிப்பாக 2 கொஷின் கேட்பாங்க எக்ஸாமில், மிஸ் பண்ணிடாதீங்க. சரிங்களா, கண்டிப்பாக 2 கொஷின் கேட்பாங்க. ம என்னும் ஓரெழுத்து ஒருமைக்குரிய பொருள் இயமன். ம என்னும் ஓரெழுத்து ஒருமைக்குரிய பொருள் இயமன். உணர் என்னும் வேர் சொல்லின்
தொழிற்பறிகள் முன்னே உணர்னா உணர்ச்சி, பொருந்தா சொல்லை கண்டுபிடி, அந்த நாலு பாதை தான் புரியும். இங்கே பாஞ்சாலி சப்தம் இதில் வந்து இளங்கோ வழிகள் கொடுத்துருக்காங்க, அடுத்து பாலை கொடுத்துருக்காங்க, அடுத்து நடந்த கொடுத்துருக்காங்க, அடுத்து ஒருமை பன்மை பிழைகளை நீக்கிக்கினா அரசன் பரிசில் வழங்கினான், மேபி அங்கே அங்கே வந்து வழங்கினால்னு கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே வந்து அரசன் பரிசில் வழங்கினான். சந்தி பிழை இல்லாத தொடர் தமிழில் முத முதலாக சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் சிறந்த காப்பியங்களாக தோன்றின. ஃபுல்லாமே இலக்கணம் தான் கேட்டிருக்காங்க அந்த காலத்திலலாம், ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி. பிறமொழி சொற்களற்ற வாக்கியத்தை தேர்வு செய்ய அவனுக்கு நடுவன் அரசில் பணி கிடைத்தது, மத்திய அரசு பணி. பிறமொழி சொற்களற்ற வாக்கியம் தேர்வு செய்க அப்படின்னா பிரதமரின் தொலைக்காட்சி நேர்காணல் நாளை வரும். அடுத்து வழுவு சொற்களற்ற வாக்கியம் தேர்வு செய்க, பூமாலையை படத்தின் அருகில் வை. பூ மாலையை படத்தின் பக்கத்தில் வைக்க சொல்கிறாங்க. நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் அகநானூறு. நெடுந்தொகை என போற்றப்படும் நூல் அகநானூறு. வேளாண் வேதம் என குறிக்கப்படும் நூல் நாலடியார். வேளாண் வேதம் நாலடியார். முத்தமிழ் காவலர் அழைக்கப்பட்டவர் யார் அப்படின்னா கியாப்பி விஸ்வநாதம். இந்த வேளாண் வாதம் எனும் சொல் இப்போ கூட ரீசெண்டாக கேட்டிருக்காங்க எந்த எக்ஸாம்ல. வேளாண் வேதம் நாலடியார். கவிமணி என்ற சொல்லின் சொல்லால் போற்றப்படும் சான்றோ தேசிக விநாயகமலை. கவிமணி தேசிய விநாயகமலை நம்ம சேர்த்து சொல்லுவோம். இடியோசை கேட்ட நாகம் போல ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் அச்சம். அச்சம் அனலில் விழுந்த புழு போல ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் துன்பம். தாமரை இலை தண்ணீர் போல ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் பற்று அற்று இருத்தல். பற்று அற்று இருத்தல். அச்சில் வார்த்தார் போல ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் உண்மைத்தன்மை. நின்றனன் அவ்வழி நிகழ்ந்த தென்னெனில் துன்று பூஞ்சோலை வாய் அரக்கன் சீர்மோனை. நின்றனன் நிகழ்ந்த பாரத பூமி பழம்பெரும் பூமி நீரதன் புதல்வர் இன் நினைவகற்றாதீர் சீர்மோனை. சரிங்களா, பாரத பூமி பழம்பெரும். அப்புறம் வருஷலாக 4 குஷின் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் கற்றுக்கணும், அப்போ தான் நீங்கள் கரெக்டாக பண்ண முடியும். சரிங்களா, பனித்த சடையும் பாவளம் போல் மேனியிருப்பால் வெந்நீரும் அடி எதுகை. அடி எதுகை பனித்த மேனியிர் பாக அப்புறம் கண்ணி மேக அப்புறம் கண்ணி. பொன் புனை மன்று லாடும் பொற்கடல் மோனையை தெருக. பொன்புனை பொற்கொழல் 1வது 4வதும். சரிங்களா, துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய ஏய்பு கண்டுபிடிக்கணும். துப்பார்க்கு துப்பார்க்கு ஏய்பு. ஓகேவா, கொங்கு அலர்தார். இப்போ நியூ புக்கில் கூட இருக்குது கொங்கு ப்ளஸ் அலர் ப்ளஸ் தார். கொங்கு அலர்தார் தடங்கன் உரிச்சொல் தொடர். தடன் வந்தாலே உரிச்சொல் தொடர் தான். செடி கொடிகள் உம்மைத்தொகை. செடிகளும் கொடிகளும் சொல்லுவோம்ல, அதான் உம்மைத்தொகை. மாநதி உரிச்சொடல். மாநதி உரிச்சொல் மா தட ரெண்டுமே உரிச்சொல் தான். மென்மேலும் அடுக்கு தொடர் அடிக்கி அடிக்க மென்மேலும்னா அடுக்கு தொடர். விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடுக்க. இல்வாழ்க்கை வளர்பிறை போல் வளர வேண்டும். இல்வாழ்க்கை எப்படி வளர வேண்டும், அதாவது எவ்வாறு வளர வேண்டும் என்றுதான் வினா கேள்வி. விடை கேட்ட வினாவை தேர்ந்தெடு. கலிங்கத்து பரணி முதல் குலோத்துங்க சோழனை பாட்டுடை தலைவனாக கொண்டது. கலிங்கத்து பரணி யாரை வந்து பாட்டுடை தலைவனாக கொண்டது. இளமை கல்விக்குரியது. இளமை எதற்குரியது? ஒரு நாட்டின் முன்னேற்றம் அந்நாட்டின் மொழிநிலையை பொறுத்தே அமையும். ஒரு நாட்டின் முன்னேற்றம் எதை பொறுத்து அமையும்? ஔவையார் ஆத்திச்சூடி பாடினார். ஔவையார் எதனை பாடினார்? அனந்தனுக்கு காது ஏது வினா வாக்கியம். இது வினா வாக்கியம் வினா வாக்கியம். படி என்னும் வேர்ச்சொல்லின் தொழில் பேர் படித்தல். அதேமாதிரி வந்து வேர்ச்சொல்லில் வந்து தல்விகுதி போட்டால் மட்டும்தான் அது வந்து தொழிற்பெயராக மாறும். வாழ் என்னும் வேர்ச்சொல்லின் முனையாளனையும் பெயர்கர். வாழ் வாழ் வாழா என்னும் வேர்ச்சொல்லின் முனையாளனையும் பெயர் தடை. வாழாதார் வாழாதார். ஆற்று என்னும் வேர்ச்சொல்லின் முனையாளனையும் பெயர் தான் ஆற்றாரும். ஆற்று என்னும் வேர்ச்சொல்லுடைய முனையாளனையும் பெயர் ஆற்றாரும். வெல் என்னும் வேர்ச்சொல்லின் முனையச்சம் வென்று. அகரவரிசை எப்படி சொற்களை சீர் செய்க. ஆனாவான முதல் எழுத்து பார்க்கணும், அப்புறம் 2வது எழுத்தை பார்க்கணும். சரிங்களா, அகரவரிசை எப்படி அந்த 4 கொஷினுமே அப்படி தான் பார்க்கணும். முதல் எழுத்து பாருங்கள் ஏ ஏ ஏ ஏ ஆரம்பிக்குதா. அகரவரிசையில் மாமா மீ மீ மு மு மெ மெ மை இந்த எழுத்து ஷார்ட்டாகுதா, அதில் செட் ஆகிடுச்சு. பாருங்கள் சொற்களை ஒழுங்குபடுத்தி சுற்றடை இருக்க. திருப்பி ரிப்பீட் ஆகுது பாருங்கள் இந்த கொஷினெல்லாம் திருப்பி அதே ஸ்டாண்டர்டில். 10 பருவங்களாக வகுத்து பாடுவதுதான் பிள்ளை தமிழ். கோர்ட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் நீதிமன்றம். கோர்ட்னா நீதிமன்றம். கம்ப்ளீட் என்ற ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் முழுமை. எம்டி வெசல் வெற்று பாத்திரம். பப்ளிகேஷன் அப்படின்னா வெளியீடு, அதாவது வெளியிடுறவங்க தான் பப்ளிகேஷன். ஒளி வேறுபாடு இருந்து சரியான பொருள் தருக. பனி பனி முதல் பனி வந்து வேலை, 2வது பனி குளிர்.
மொதல் எண் வந்து என்னுடைய, ரெண்டாவது எண் வந்து நம்பர் எண்ணிக்கை, உரு அப்படின்னா மிகுதி, இந்த உருனா வடிவம். இந்த கொஷின் ரொம்ப மறக்கிற மாதிரியான கொஷின். ஃபஸ்ட்டு உரு மிகுதி, ரெண்டாவது உரு வடிவம். ஒளி வேறுபாடு அறிந்து சரியான பொருளை தெரிக. ஃபஸ்ட்டு அழகு வந்து காட்டுக்கோழி, ரெண்டாவது அழகு அளவை கூறுதல். ஃபஸ்ட்டு அழகு காட்டுக்கோழி, ரெண்டாவது அழகு அளவை கூறுதல். நகைத்தல் இச்சொல்லின் வேர்ச்சொல் நகை. அப்பரடிகள் என்று அழைக்கப்படுபவர் திருநாவுக்கரசர். அப்பரடிகள்னால் திருநாவுக்கரசர், புறநானூறு புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு இப்படி தான் பிரித்து எழுதணும். கிழங்கை அகழ்ந்து எடுக்கும்னா கிழங்கு ப்ளஸ் அகழ்ந்து ப்ளஸ் எடுக்கும், கிழங்கை அகழ்ந்து எடுக்கும். தனித்தமிழ் பிரித்தான் தனி ப்ளஸ் தமிழ். நிற்பதொன்று அப்படின்னா நிற்பது ப்ளஸ் ஒன்று ப்ளஸ் இல். வெகுளி அப்படின்னா மகிழ்ச்சி. நல்வினை அப்படின்னா தீவினை. அகம்னா உரம். அண்மைனா சேமை. பெருமைனா சிறுமை. நாரை விடுத்துவது எழுதினது இது பாரு. இதுக்கப்புறம் வர்ற கொஸ்டினாக ரொம்ப முக்கியமான கொஸ்டின், இப்போ ரீசெண்ட் டேஸில் கேட்டுட்ருக்காங்க. நாரை விடுத்தூது அப்படின்னா சக்தி முத்த புலவர். தூது விடுறது சக்தி வேணும் சாக்குன்னு வச்சுக்கோங்க. திரிகடுகம் அப்படின்னா எழுதினது யார்? திருகடுகம் நல்லா அதனார். திரி நல்லா இருக்குன்னு ஞாபகிச்சுக்கோங்க. சீராபுராணம் உமர புலவர். கலிங்கத்து பரணி ஜெயங்கொண்டார். இதெல்லாம் ரொம்ப ரிப்பீட் கொஸ்டின், நாலுமே டிஎன்பிஎஸ்சில் இப்போ வரைக்கும் கேட்டுட்டு தான் இருக்காங்கங்களா. கொண்டல் அப்படின்னா கார் முகில். வழினா காத்து. அல் அப்படின்னா இரவு. ஆக்கம் பெரும் செல்வம், ஆக்கம்னா பெரும் செல்வம். குருசு அப்படின்னா சிலுவை. சூழ முடியாத சீல ஆரம்பிக்கும் சிலுவை. ஒடுக்கம் அப்படின்னா ஒடுக்கிருச்சுன்னா முடிஞ்சு போச்சு, அது வேஸ்ட் ஆயிடும் நம்ம வச்சுக்கலாம். முழவு மத்தளம், முழவுனா மத்தளம். இருப்பூது அப்படின்னா வியப்பாக இருக்குது, ஆச்சரியம்னு சொல்லணும். அதுதான் மதுகரம் அப்படின்னா தேனி. மதுகரம்னா தேனி. துன்று அப்படின்னா செறிவு. புரை குற்றம். அழகை தேனி, சாரி அழகைனா பேய், அழகைனா பேய். குற்றால குறவஞ்சி எழுதுனது யாருன்னா திரிகூட ரசப்ப கவிராயர். மீனாட்சி அம்மை பிள்ளைத்தமிழ் எழுதுனது குமரகுருபரர். காவடி சிந்து அப்படின்னா சென்னிக்குளம் அண்ணாமலை ரெட்டியார். புதுப்புக்குல கூட இருக்குது. நந்தி கிளம்பகம் அப்படின்னா ஆசிரியர் பேர் கிடையாது. திருவாய் மொழி நம்மாழ்வார். குண்டலகேசி நாதகுத்தனார். திருவருட்பார் ராமலிங்க அடிகளார். பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்னா வேதநாயகம் இல்லை, ஓகேங்களா. இப்போ தமிழ் பார்த்தாச்சு. இன்னொரு வீடியோவில் ஜிகே நூறு கொஸ்டின் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரிங்களா. தமிழில் நம்ம டெஸ்ட் சீரீஸ் எதனால் நீங்கள் ஜாயின் பண்ணிச்சிங்கன்னா 9629905190க்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நமக்கு வந்து நியூ புக்கில் 6th 12th வரைக்கும் 63 கொஸ்டின் டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. எனக்கு பல்க் கொஸ்டினாக கொடுத்துருங்க அப்படின்னாலும் அதுக்கும் இருக்குது, நம்ம வாட்ஸ்அப் பண்ணுங்கள் தரீங்களா. ஜிகேவும் இதே மாதிரி டெஸ்ட் சீரீஸுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.